தமிழகத்தில் ஆடவர்களுக்கான ஆடை என்றாலே பேண்ட் ஷர்ட் மட்டும்தான். அதிலும் அதிக கவனம் பெறுவது சட்டைகள்தான். அவையும் இளைஞர்களை மனதில் கொண்டே வடிவமைக்கப்படுகின்றன. அக்காலகட்டத்தில் சினிமா ஹீரோக்கள் அணியும் சட்டை வகைதான் பிரபலமாகின. தற்போது புதிய புதிய டிசைன்களில் ஆடவர்களுக்கான ஆடைகள் கடைகளில் குவிந்துள்ளன. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. புது டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கிராஸ் பட்டன்ல இருக்கு, டிஜிட்டல் இதுலலாம் இருக்கு. ஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கு. வெரைட்டியா ரெண்டு மூணு வெரைட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த சீசனில் ஆடவர்களின் சட்டைகளில் புதிய வருவாக கிராஸ் சட்டை, ஃப்ரண்ட் டபுள் லைன் சட்டை, பெரிய மற்றும் டபுள் காலர் சட்டை, பூக்கள் டிசைன் சட்டை, ஷார்ட் ஸ்லீவ் சட்டை போன்றவை புதிய ட்ரெண்டாக உள்ளது. இது மட்டுமின்றி தற்கால இளைஞர்களை கவரும் வகையில் பல வண்ணங்களில் டிஜிட்டல் சட்டைகள் சந்தையில் சக்கை போடு போடுகிறது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. நான் ஃபேமிலியோட துணி எடுக்க வந்திருக்கோம். இது டிஜிட்டல் சர்ட்ஸு, முன்னெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கு, இப்போ கிராஸெல்லாம் பட்டன் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குண்ணா இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ்லாம். லாபத்தை குறைத்து விற்பதால் விற்பனை அதிகமாகி மக்களிடமும் நல்ல பெயர் கிடைத்திருப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக நாங்களே ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து நடுவில் எந்த ஹோல்சேலரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லாமல் டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறதுனால நம்மளோட ரேட் வந்து கம்மியாக கொடுக்க முடியுது. குவாலிட்டி நிச்சயமாக ரேட் குறையிறதுனால காம்ப்ரமைஸே கிடையாது. நாலு பேர்த்தோட லாபத்தை எடுத்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோமே தவிர குவாலிட்டியை கம்மி பண்ணி ரேட் நிச்சயமாக குறைக்கவே இல்லை. அதுக்குடைய ரெஸ்பான்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் புத்தாடைகள் வாங்குவதில் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதிய வரவாலும் நல்ல விற்பனையாலும் நடப்பாண்டு தீபாவளி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என இரண்டு தரப்பினரையும் ஒரு சேர மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.